கடி ஸ்க்ராச் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2023 மாடல் இது. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா ஒரு ஜென்ரல் சர்வீஸ் ஒரு ஆயில் சேஞ்சோட ஒர்க்கு தான் நான் இதில் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாடா பஞ்ச் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் பார்த்த வரைக்கும் ஃபால்ட் வந்து ஃபர்ஸ்ட் கியர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இந்த கியர் லிவர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால அங்கே கியரை கொஞ்சம் நான் செலக்டர் கிட்ட நான் லூப்ரிகேட்டிங் பண்ணுறேன். இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆகும்போது இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராச்சஸ் ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மிரரில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராச்சஸ் இருக்குது. இதுதான் இது இன்னொரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதேமாதிரி ஜென்ரலாக ஒரு சர்வீஸ் தான், அதை நான் இதில் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஆயில் வந்து அந்த ஒரு ப்ரௌன் ஷேடு வரக்கூடாது, அந்த ரெட் கலர் ஷேடு தான் லைட்டாக இருக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஷேடு வந்துச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டான பீரியட்லாம் இந்த வண்டி இப்போ சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இதுக்கப்புறம் இந்த புது ஆயில் ஊற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினோட லைஃபும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஞ்சோட ஆயில் ஃபில்டரோட ரேட்டு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃப்டர் மார்க்கெட்டோட ஃபில்டர் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஃபில்டரோட ரேட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஞ்சோட ஆயில் பாருங்கள், இந்த லைட்டாக ரெட்டு ஷேடு இருக்கணும். இப்போ இதோட ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பீரியடில் தான் சேஞ்ச் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏர் ஃபில்டரோட மவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு போல்டு தான். இது ரெண்டு போல்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிரஸிங் தான். இப்போ நான் ஏர் ஃபில்டர் அசம்பிளை நான் வெளியெடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு ஆயில் சேஞ்சுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ராட்டில் பாடியோட கண்டிஷன் நீங்கள் பாருங்கள். அந்த த்ராட்டில் பாடி கண்டிஷன் சரியில்லைனா நீங்கள் அதை ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி போடுங்க. ஏர் ஃபில்ட்ரு சரியாக ஃபில்ட்ரேஷன் இல்லை, இல்லை ஏர் ஃபில்டர் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குதுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ராட்டில் பாடியும் ப்ராப்ளம் வந்துடும். இப்போ இந்த த்ராட்டில் பாடி எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ த்ராட்டில் பாடியை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் என்ஜின்லேருந்து வர ஒரு பிசிவி ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ராட்டில் பாடியில் இருக்கும். அந்த பிசிவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ் டைப் பிசிவி. இது வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் பாடியில் கொடுக்கும்போது இதில் ஒரு ஆயிலோடு சேர்ந்து அது ஸ்மோக் வரும். அதுவும் வந்து அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ராட்டில் பாடி இந்த மாதிரி ஒரு ஆயிலெலாம் அடிக்கிறது. இது நீங்கள் ஒரு ஒரு சர்வீஸ்க்கும் கழட்டி க்ளீன் பண்ணி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை க்ளீன் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஏர் ஃபில்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இன்ஜினோட ஏர் ஃபில்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயினானது. ஏர் ஃபில்டர் சரியாக இல்லைன்னு போது பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் சீக்கிரமாக போர்லாம் வேர் அவுட் ஆகும். அதனால் எப்போவுமே ஒரு சர்வீஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர் ஃபில்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏர் ஃபில்டரோட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பரேட்டர் க்ளீனர் இந்த மாதிரி ஒரு க்ளீனரில் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் டீசல்லையோ இல்லை பெட்ரோலையோ க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதுக்குள்ளே இருக்கிற டிபிஎஸ் சென்சார் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக ட்ரை ஆகிற இந்த கார்பரேட்டர் க்ளீனர் இதில் க்ளீன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் த்ராட்டில் பாடி வந்து க்ளீனாக இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈசிஎம் கொடுக்குற கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னு போது வந்து பார்த்திங்கன்னா கியரை நீங்கள் சேஞ்ச் பண்ண உடனே அது ஒரு பிக்கப் லாக் ஆகிற கம்ப்ளைண்ட் எல்லாமே இதில் வரும். எப்போவுமே ஒரு சர்வீஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் பாடியும் கழட்டி நீங்கள் க்ளீன் பண்ணி போடுங்க. அதேமாதிரி த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீனரில் பண்ணுங்கள். ரெஸ்ட் ஆஃபில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ராட்டில் பாடியில் இன்னும் உங்களுக்கு டிபிஎஸ் சென்சார் எல்லாமே கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நான் அந்த த்ராட்டில் பாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப் சென்சாராக அதே மாதிரி ஐஐடி சென்சாராக இருக்குது. இதோட டிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு ப்ளக்கை சேஞ்ச் பண்ணோம். ஆனால் வந்து இந்த ப்ளக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளக்கை ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி போடுங்க. இந்த ப்ளக்கில் பாருங்கள் காயிலில்
இப்போ நான் பிளக்கை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ப்ளக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன நினைப்போம்னா 14,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்க இன்ஜினில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக வரல, புது வண்டி தான் நினைக்கிறோம். ஆனால் அந்த ப்ளக்கோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ப்ளக்கும் ஒரு காயிலும் இதை மாதிரி நீங்கள் ஒரு சர்வீஸ் வரும்போது நீங்கள் கழட்டி க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளக்கோட கண்டிஷனை நீங்கள் பார்க்கலாம். உள்ளே இருக்கிற அந்த டிப்பு எப்படி இருக்குன்னு கூட நீங்கள் செக் பண்ணி ப்ளக்கை சேஞ்ச் பண்ணுறதுனா கூட பண்ணலாம். இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஸ்பார்க் ப்ளக்கோட கேப் வந்து பார்த்திங்கன்னா 1.5 to 1.8 வரைக்கும் இருக்கணும். இப்போ நான் இதோட கேப்பு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளக்கை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் அசம்பிளை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட இன்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 3.5 லிட்டர் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயிலையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட கியர் பாக்ஸ் ஆயில் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ட்ரெயின் போர்ட்டு. ஃபில்டிங் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதோட கியர் பாக்ஸ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இதோட ஆயில் கண்டிஷன் நான் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட கியர் பாக்ஸ் ஆயில் கண்டிஷன் பாருங்கள். இது 2 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். கியர் பாக்ஸ் ஆயிலை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாடா பஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கியர் பாக்ஸோட ஆயில் 80W90 இந்த ஆயில் தான் நான் ஃபில் பண்ணுறேன் கேஸ்ட்ராலது. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். நான் 2 லிட்டர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்லேருந்து எடுத்து தான் நான் அதில் ஃபில் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆயில் ஃபில்லிங் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியரோட கம்ப்ளைண்ட் இருக்குது. கியரோட செலக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு டைட்டாக இருக்குது. அதை ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் சைடு டைட்டாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலக்டர் லூப்ரிகேட்டிங் இல்லாதனால தான். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா டிகார்லேயும் இருக்குது, அதேமாதிரி டாடா டியாகோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் தான் இருக்குது. இந்த செலக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி கழட்டி க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த செலக்டர் கொஞ்சம் லூப்ரிகேட்டிங் இருக்கும்போது கியர் ரெட் ஃப்ரீயாக இருக்கும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. இப்போ நான் அந்த செலக்டரோட இந்த போல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செலக்டர்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட லைனிங்லாம் நல்லா இருக்கிறதுனால நான் இதே தான் க்ளீன் பண்ணி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன். அதேமாதிரி இது ஒரு கூலிங்காகவும் கொடுக்குறாங்க. அதேமாதிரி இது பிரேக் பேடு நீங்கள் தேய்தினாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிம்மு வந்து உங்களுக்கு டிஸ்கில் உங்களுக்கு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வரும்போது கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். இப்போ நான் இதை க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாடா பஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் ஒர்க்கெலாம் நான் பண்ணிட்டேன். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவுமே வண்டியை நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆயிலோட லைட் மட்டும் பாருங்கள். ஆயில் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த ஆயிலோட லைட் உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகணும்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா பஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடியை நான் க்ளீன் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஒரு ஜென்ரல் சர்வீஸாக நான் பண்ணியிருக்கேன். ரெண்டு நாலு வீலும் பிரேக்கை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியிருக்கேன். கியர் லீவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைட்டாக இருந்தது ஃபஸ்ட் கியர் சைடு, அந்த கியர் லீவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளக் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டாக இருந்தது, அந்த ஒரு ப்ளக்கும் க்ளீன் பண்ணி காயிலும் க்ளீன் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் எதுவும் புது வண்டி எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரஸ்ட்டுங்க ப்ளக்கெல்லாம் கழட்டி அதோட கேப்லாம் க்ளீன் பண்ணி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.